ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம ஆப்பிள் வச்சு ஒரு டோனட் ரெசிபி தான். இதுக்கு அடுப்பு பக்கம்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஈஸியாக கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணணும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி ஒரு ஓப்பனர் வச்சு நடுவில் இருக்க சீட் மட்டும் எடுத்துக்கலாம். ஓப்பனர் இல்லைனா நீங்கள் வந்து ஆப்பிளை கட் பண்ணிவிட்டு ஒரு பாட்டில் மூடியை வச்சு நடுவில் அந்த டோனட்டுக்கான அந்த ஹோல் வந்து நீங்கள் பாட்டில் மூடி வச்சு போட்டாலும் ஓகே தான். என்கிட்ட ஓப்பனர் இருக்கு, நான் போடுறேன். சப்போஸ் இல்லைன்னா ஒரு பாட்டில் மூடி வச்சு நடுவில் அந்த டோனட்டை அந்த ஃபீல் கிடைக்கிறதுக்கு நம்ம ஹோல் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆப்பிள் நல்லா கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாக்லேட் சிரப்பும் ஊற்றுக்கலாம். அப்படி இல்லைனா பீனட் பட்டர் இருந்துச்சுன்னா பீனட் பட்டரும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. என் குழந்தைக்கு சாக்லேட் சிரப் ரொம்ப பிடிக்கும் பீனட் பட்டரோட. ஸோ அதனால் நான் அதை வச்சு இவளுக்கு இந்த மாதிரி பண்ணி தந்தேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ, பெரிஸ் இருக்கோ, டேட்ஸு, நட்ஸு என்னென்ன இருக்கோ மேலே அழகாக ஃபில்லிங் அழகாக போட்டு கொடுத்தா குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. நான் வந்து ஆல்மண்ட் போட்டிருக்கேன், பாதாம், திராட்சை, அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் கொஞ்சம் பெரிஸ், கொஞ்சம் டேட்ஸ் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே ஃபில்லிங் கொடுத்து போட்டேன். இது வந்து கிட்ஸுக்கு வந்து காலையில் நீங்கள் வந்து அவசரமாக கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி